vayanamasi, namo namaha. Vayanamasi, vayanamasi, vayanamasi. வணக்கம். ஸ்வஸ்தி டிவினர் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தையும் அன்பார்ந்த வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நான் உங்கள் ஓம் காமேஸ்வரா. சென்னையில் நம்ம ஸ்கூல் ஃபார் தி சோல் தெரப்பி மூலமாக நம்ம லைஃப்பில் அன்றாட மக்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுத்துருக்கோம். ஸ்வஸ்தி டிவி மூலமாக நம்ம நிறையா லைவ் ஷோவும் கொடுத்துருக்கோம். ரெகுலராக வார வாரம் நம்ம ஜிபிஎஸ்னு ஒரு ஸ்பெஷல் இதுவும் கொடுத்துருக்கோம். அது என்ன ஜிபிஎஸ்ன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். என்ன, எல்லாருக்கும் இன்றைக்கி ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்கும் போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோன்னா அதில் ஜிபிஎஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஜிபிஎஸ் மூலமாக உங்கள் லொக்கேஷன் ட்ராக் பண்ணலாம், டிராஃபிக் எப்படி இருக்கும், எவ்வளோ ஸ்பீடில் போகலாம், என்னெல்லாம் அதில் பெனிஃபிட் இருக்கும் நிறையா தெரிஞ்சிருக்க முடியும். சேம் திங் நம்ம லைஃபுக்கும் ஒரு ஜிபிஎஸ் இருந்தால் எப்படி நல்லாயிருக்கும், தட் இஸ் உங்களுடைய இந்த வாரம் எப்படி இருக்கும், உங்களுடைய பர்சனாலிட்டி என்ன, உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்கள் வீக்னஸ் என்ன, உங்களுடைய ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், உங்கள் நினச்ச காரியங்களை ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும், ப்ளஸ் என்ன மாதிரி மனநிலையில் இருந்தால் நல்லாயிருக்கும், எதெல்லாம் வரலாம், வரக்கூடியது என்ன இருக்குது, எதெல்லாம் நீக்க முடியும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கிடச்சின்னா உங்கள் இலக்கு அடையிறது வசதியாக இருக்கும் இல்லையா. அதுதான் இந்த ஜிபிஎஸ். இந்த ஜிபிஎஸ்க்கு நம்ம சொல்கிறது வந்து உங்களுடைய குணங்களும் உங்களுடைய பர்சனாலிட்டிஸ், தட் இஸ் உங்கள் பர்சனாலிட்டி ஆர் யுவர் ப்ரொஃபைல் சொல்லுவோம், ப்ளஸ் உங்களுடைய செல்ஃப், நான் யார், நான் எதுக்கு வந்திருக்கேன், வந்த நோக்கம் என்ன, என்ன செய்யணுன்றது, இதெல்லாம் புரிய வைக்கக்கூடிய விஷயம் தான் நம்ம ஹீலிங் ஆஃப் லைஃப்ன்ற ப்ரோக்ராம் மூலமாக பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த வாரம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் பேஸ் பண்ணி, உங்கள் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி என்ன மாதிரி ஹீலிங் நீங்கள் செஞ்சால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினச்சக்கூடிய இலக்கு அடையிறதுக்கு இந்த ஜிபிஎஸ் யூஸ் ஆகும் நம்ம பார்க்க போவோம். ஓகே, வயலன்ஸ் எஸ். இப்போ நம்பர் ஒன்றாம் நம்பரை பற்றி பார்க்க போகலாம். ஸோ நீங்கள் ஒன்றாம் தேதி பிறந்திருந்தாலும், பத்தாம் தேதி பிறந்திருந்தாலும், பத்தொன்பதாம் தேதி பிறந்திருந்தாலும், 29ஆம் தேதி பிறந்திருந்தாலும், நீங்களாம் நம்பர் ஒன். பிளானெட்டில் சூரியன் சொல்லுவோம், சன்னுன்னு சொல்லலாம், அவரோட ஆளுமைக்கு உட்படுவீங்க. ஜென்ரலாக நம்பர் ஒன்னை பற்றி சொல்லணும்னா பார்ன் வித் லீடர்ஷிப் ஸ்கில்னு சொல்லலாம், கமாண்டிங் நேச்சர் சொல்லுவோம், தன்னிச்சையாக முடிவு எடுக்கக்கூடியது, ஒரு காரியத்தில் இறங்கினா கடைசி வரைக்கும் முயன்று அது முடியாத வரைக்கும் வெளியே வர மாட்டேங்க. ஒர்க்கஹாலிக்னு சொல்லலாம், செல்ஃப் மோட்டிவேஷன் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம், நிறையா க்ரியேட்டிவிட்டியும் இருக்கும். உங்களை நீங்கள் மெருகத்திக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் அடமென் நேச்சர் ஆர் அரகன்ஸ்ன்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் சில சமயம் தெரிஞ்ச பிடிவாத குணங்கள் இருக்கும், வாய்ப்புகள் உண்டு. சம்டைம்ஸ் உங்கள் உறவுகள்னு வரும்போது நீங்கள் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவீங்க, அந்த எக்ஸ்பெக்டேஷன் வரலைன்ற போது கொஞ்சம் அது தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புகள் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, இந்த வாரம் ஓடிசி ஜிபிஎஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஆஸ் ஆல்வேஸ் உங்களோட லீடர்ஷிப்க்கும் உங்களோட கமாண்டிங் இதுக்கும் இன்னும் ட்ரிகரிங் இருக்கும், இன்னும் ஒரு மோட்டிவேஷன், ஒரு மிருகத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எஸ், ஃபுல் ஸ்விங்கில் இருக்கும். பீப்புள் வில் பி அமேஸ்ட், உங்களுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு திறமைகள் இருக்கான்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. சில பேருக்கு வந்து வெளிநாடு போகிற மாதிரி எதுவும் பிளானிங் இருந்தாலும் அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஆர் ஓவர் ஸ்டடீஸ், ஐ மீன் ஓவர்சீஸ் ஸ்டடீஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கலாம். ஜாப்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு தெளிவுகள் கிடைக்கும். மெயினாக சொல்லணும்னா லைஃப்பில் வந்து ஒரு ப்ரியாரிட்டிஸ் தெரியும், ஃபேமிலிக்கு ஜாப் ஆகட்டும் பிஸ்னஸ் ஆகட்டும் இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஒரு தெளிவு கிடைக்கும், ப்ரியாரிட்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் கிடைக்கும். ஏன்னா ரொம்ப முக்கியம், சம்டைம்ஸ் நீங்களே எல்லா காரியத்தையும் இழுத்து வச்சு உங்கள் தோளில் சம்மந்தம் செஞ்சுருந்தீங்கன்னா இந்த வாரம் யூ வில் நோ ஆர் யூ வில் லேர்ன் ஹவு டு டெலிகேட் தி ரெஸ்பான்சிபிலிட்டி, மற்றவங்களுக்கும் அந்த பொறுப்புகளை கொடுத்து எப்படி அதை வேலை வாங்க வைக்கிறதுன்னு தெளிவு கிடைக்கும், அது ஒரு விஷயமா இருக்கும். சம்டைம் இஃப் நீடட் டேக் அ பிரேக், ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயங்கள் செஞ்சீங்கன்னா அது ஒரு ரிலாக்ஸேஷனும் கிடைக்கும். உங்களுக்கு ஏற்ற கலர்ஸ் அப்படின்னா ரெட் கலர், முடிஞ்சால் ரெட் ஆர் ஆரஞ்சு கலரில் கர்ச்சி ஃபார் அதாவது ஒரு கிளாத் இருந்ததுன்னா அதை உங்கள் கண்ணில் அடிக்கடி பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. யூ கேன் கேரி இட் இன் யுவர் ஹேண்ட்பேக் ஆர் இன் யுவர் வேலட் ஆர் இன் உங்களோட பர்ஸில் இல்லைன்னா உங்களோட பேக்கில் வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயமும் சண்டே சண்டே மறக்காமல் சூரிய நாராயணன் ஆர் லார்ட் சிவா மனசார நினச்சிக்கோங்க, ஈஸ்வரனோட சுத்தம் அருள் இருந்தால் உங்களால் எதுவுமே நடக்கும். உங்களை நீங்கள் உணவுலையும் பார்த்தோன்னா ஆரஞ்சு பழத்தை கொஞ்சம் ரெகுலராக சாப்பிடுங்க. முடிஞ்சனா மூச்சு பயிற்சி நாடி சுற்றின்னு சொல்லுவோம், அதை பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது. இல்லைன்னா நம்ம அடிக்கடி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு முதிரைகள், இந்த முதிரைகளில் வச்சுக்கோங்க, இந்த முத்திரை இந்த விரலை இப்படி வச்சுக்கோங்க, வச்சுட்டு உங்களுடைய பத்மாசனத்துலேயோ இல்லை நார்மலாக சேரில் உட்காந்துட்டு விரலை நம்ம இப்படி கீழே வச்சுட்டு கண்ண முடி நம்ம சொல்லித்தர இந்த மந்திரத்தை அட்லீஸ்ட் ஒரு 27 தடவை சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்காக மனசுக்கு ஒரு நிதானம் கிடைக்கும், நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷனுக்கும் ஒரு தெளிவும் கிடைக்கும். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தா, ஓம் வயனமசி நமோ நமஹ, ஓம் வயனமசி இந்த மந்திரம் தான் நீங்கள் சொல்ல வேண்டியது. ஸோ இதுதான் நம்பர் ஒன்னுக்கு இந்த வாரத்துக்கான ஜிபிஎஸ்.
இப்போ நம்பர் டூவை பற்றி பார்க்க போகலாம். ஸோ நீங்கள் ரெண்டாம் தேதி பிறந்திருந்தாலும், பதினொன்றாம் தேதி பிறந்திருந்தாலும், இருபதாம் தேதி பிறந்திருந்தாலும், இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்திருந்தாலும், யூ கம் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பிளானட் மூன் ஆர் சந்திரன். ஜென்ரலாக உங்களை பற்றி ஒரு குணாதிசயம் சொல்லணும், வெரி சென்டிமெண்டல், எமோஷனல் பர்சனாலிட்டி, அண்ட் மக்கள் எல்லாரும் அனுசரித்து போகணும்னு நினைக்கக்கூடிய நபர். உங்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்னென்னா, மற்றவங்களாம் உடல் பலம்னா உங்களதும் வந்து மனோபலம். என்றைக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனம், உங்களுடைய ஞானத்தை யூஸ் பண்ணியிருக்கீங்களோ, உங்களோட விஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ, அதில் நிறைய காரியங்கள் சாதிச்சிருக்கீங்க. பிகாஸ் யூ ஆர் கிஃப்டட் வித் தி கவுன்சிலிங் அண்ட் ஹீலிங் எபிலிட்டிஸ், அட்வைசரி எபிலிட்டிஸ், அந்த மினிஸ்ட்ரியல் கெப்பாசிட்டியில் உங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்கும். அது என்றைக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ, அது நிறைய காரியங்களும் உங்களுக்கு காரிய சித்தி அடைஞ்சிருக்கு. அட் சேம் டைம் உங்களை நீங்கள் மெருகத்திக்கணும்னா, ரொம்ப சென்டிமெண்டல் கேரக்டர்னால நிறைய பேர் உங்களை வேறு மாதிரி யோசிக்கலாம். சம்டைம் ரொம்ப சப்மிசிவாகவும் போவீங்க. வார்த்தைகள் என்ன ஆகும்னா, உங்களுக்கு வேகமாக யோசிச்சுருக்கீங்க. ஸோ இந்த சமயம் அந்த பொறுமைகள் இல்லாமல் இருக்கும்போது, எஸ்பெஷலி மணி வைஸ் வரும்போது, பிஸ்னஸ் வைஸ் வரும்போது, அந்த பொறுமைகள் இருக்காது. இங்கே இங்கே அங்கெங்கே ஜம்ப் பண்ணுற ஜாஸ்தி வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களோட க்ரெடிபிலிட்டி ஸ்பாயில் ஆக வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த வாரம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, கொஞ்சம் சென்சிபிளாக இருங்க, காமன் சென்ஸ் யூஸ் பண்ணுங்கள், நிதானமாக இருங்க, ஸ்டே கிரவுண்ட், ஐ மீன் கிரவுண்ட் டு த எர்த்தாக இருங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கை மீறி போகிற மாதிரி கூட இருக்கலாம், பயப்படாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கை நோக்கி திருப்பி வந்து விடும். கைவிட்டு போகிறதுன்னு நினைக்கிறது, திரும்பி அது ஒரு காரணத்தோடு தான் போயிட்டு வருதுன்னு ஒரு தெளிவு கிடைக்கும். இட் குட் பி அ பிரேக் த்ரூ வீக்குன்னு சொல்லலாம், ஒரு நியூ பிகினிங் சொல்லலாம், இல்லை உங்களை பற்றியே நீங்கள் ஒரு புது டைமென்ஷனில் உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களை தெரிய வைக்கிறதுக்கு கூட ஒரு வாரமாகவும் இருக்கும். டோன்ட் வரி. பீப்புள் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது, அது இன்னும் நீங்கள் கற்றுப்பீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், அடிக்கடி நாங்கள் சொல்கிற ஒரு விஷயம்தான், ரொம்ப மனசு கலக்கமாக இருக்குது, இல்லை கலங்கி போயிருக்கீங்க, ரொம்ப கவலையாக இருக்குது, ரொம்ப உங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் எஸ்டீம் அடி வாங்குற மாதிரி இருக்குன்னா, முடிஞ்சப்போ அந்த மாதிரி டைமில் இந்த முத்திரைகள் வச்சுக்கோங்க. முடிந்தால் காலையில் ஒரு எழுந்த உடனே, இல்லைனா 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே பண்ண முடிஞ்சால் தி பெஸ்ட். இந்த முத்திரையை அழகாக உங்கள் தொடக்கிட்டு வச்சுட்டு நம்ம சொல்லித்தர மந்திரத்தை சொல்லுங்க. அந்த மந்திரம் என்னென்னா, ஓம் வயநமசி நமோ நமக, ஓம் வயநமசி நமோ நமக, ஓம் வயநமசி நமோ நமக. இந்த முத்திரையில் வச்சு அந்த மந்திரம் சொல்லும்போது உங்கள் மனசுக்கு ஒரு நிதானம் கிடைக்கும். நீங்கள் இது ஒரு 27 தடவைலேருந்து 54 தடவை வரைக்கும் சொல்லலாம். அது மந்திரம் முன்னே எப்படி சொல்லுன்னு கேட்டீங்க, வேணும்னா எனக்கு எழுவுன்னு அதை சொல்லித்தரேன். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள்கிட்ட முடிஞ்சால் க்ரீன் கலரில் ஒரு கிளாத் இருந்தால் அதை பேக்கில் வச்சுக்கோங்க, உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம். அது இன்றைக்கி உங்களுக்கு இந்த வாரத்துக்கான ஃபேவரட்டான கலர். அண்ட் நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு விஷயம், லார்ட் சிவனை மறக்காமல் ப்ரேயர் பண்ணிட்டு இருங்க. அவரோட அருள் இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயமும் நல்லது நடக்கும். உங்களுக்கு ஞானமும் கிடைக்கும், தெளிவும் கிடைக்கும், காரிய தடைகள்லாம் நீ விலகும். உணவும் பழக்கம் வரும்போது ஆப்பிள் கொஞ்சம் நிறையா சாப்பிடுங்க, ஸ்ட்ராபெரிஸ் முடிஞ்சால் சாப்பிடுங்க, கூடியமான அளவுக்கு ரொம்ப ஆயில் ஃபுட் அந்த ஸ்பைசி ஃபுட்டை குறைச்சிக்கோங்க, நல்லது. ஸோ இதுதான் நம்பர் டூக்கு இந்த வாரத்துக்கான ஜிபிஎஸ் வயநமசி. இப்போ நம்பர் மூணை பற்றி பார்ப்போம். ஸோ மூணாம் நம்பர் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மூணாம் தேதி பிறந்திருந்தாலும், 12ஆம் தேதி பிறந்திருந்தாலும், 21ஆம் தேதி பிறந்திருந்தாலும், 30ஆம் தேதி பிறந்திருந்தாலும், உங்களுக்கு பிளானட் 3, தட் இஸ் குரு பகவான் சொல்லலாம், அவரோட அருள் எப்பவுமே உண்டு, அவரோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் இருப்பீங்க. ஒரு விசேஷம் என்ன உங்களுக்குன்னு, ஒரு தனித்தன்மை என்ன அப்படின்னு பார்த்தா, விஸ்வாசம், லாயல்ட்டி, கிராட்டிடியூட், இதெல்லாம் சொல்கிறனா நம்பர் 3 அடிச்சுக்க ஆள் இல்லை. அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த நம்பிக்கை, நியாயம், நாணயம்னு சொல்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்கள் கொடுத்த வாக்குக்கு நீங்கள் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு, இந்த மானம் ரோஷம் யாரும் உங்களை கேள்வி கேட்கக்கூடாது, எப்படி கவரிமான் பரம்பரைன்னு சொல்லுவோமோ, அதெல்லாம் உங்களுக்குள்ளே நேச்சுரலாக உங்களோட நாடி நரம்பு ஒவ்வொன்றுத்துலேயும் அது ஊறி இருக்கும். அதுதான் உங்களோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டும் கூட. ரொம்ப அதாவது ஒரு கலகலப்பாக இருக்குன்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ், எங்கே இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்குன்னு நினைப்பேன், ரொம்ப பொறுப்பாகவும் இருப்பீங்க. உங்கள்கிட்ட கொடுத்த பொறுப்பை நல்லபடியாக முடித்து நல்ல பேர் வாங்கணுன்றது ரொம்ப முக்கியமாக இருப்பீங்க. சரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டி ஜென்ரலாகவே நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஒரு ஜென்டில் பர்சனாலிட்டி, ப்ராட் மைண்டட் பர்சனாலிட்டிஸ், நிறைய நற்குணங்கள் இருக்கும்போது உங்களை நீங்கள் மெருகத்திக்கணுன்னா, கொஞ்சம் அது தேவைக்கு அளவுக்கு அதிகமாக சில சமயம் நீங்களே குழப்பிப்பீங்க, ரொம்ப எமோஷனலாக ஆகிறது உண்டு. சில சமயம் வார்த்தைகள் துடுக்காக விட்டுருவீங்க, அதில் நீங்களே வருந்துறது உண்டு. மணி வைஸ் வரும்போது கொஞ்சம் மனம் பணம் வர வரைக்கும் நிறைய விஷயங்கள் யோசிச்சுருப்பீங்க, ஆனால் கையில் பணம் வரும்போது அது நேருக்கு முன்னுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வேறு மாதிரி செலவு பண்ணுறது உண்டு. தட் இஸ் இன்ஸ்டிங்டிவ் அண்ட் இம்பல்சிவ் ஹேபிட்னுவாங்க. அது கொஞ்சம் நிதானம் பண்ணி பொறுமையாக ஹேண்டில் பண்ண நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு இந்த வாரம் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அதுதான், வருங்காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த வாரம் உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயமோ, இல்லைன்னா உங்கள் கெரியரில் ரிட்டைர்மெண்ட் பிளான் அந்த மாதிரி எதுவும் பிளான் இருந்ததுன்னா, வேறு மாதிரி ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்க, எப்படி கொண்டு போனான்னு கொஞ்சம் கலக்கங்கள் இருந்தால் பயப்படாதீங்க. இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் நிதானமான ஒரு வாரமாக இருக்கும், ஒரு தெளிவும் கொடுக்கும், ஒரு சர்ப்ரைஸ் வரலாம். நடிச்சு இவ்வளோ நாள் வேலை செஞ்சு இவ்வளோ நாள் போட்ட உழைப்புக்கு உங்களுக்கு
ரிவார்ட்ஸ் கிடைக்கலோ ரெக்கக்னிஷன் கிடைக்கலன்னு இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இந்த டைம் மாறுறதுக்கு உணர ஆரம்பிப்பீங்க. உங்களை சித்தி இருக்கக்கூடிய சில தடைகள், உங்களை பற்றி அவதூறாக பேசினவங்களாம் கூட உங்களை விட்டு போகலாம். எஸ் படிப்பு சம்மந்தப்பட்ட லைனில் இருந்தீங்க அப்படின்னா படிப்புக்கும் உங்களுக்கும் ஒரு உத்வேகம் கிடைக்கும், ஒரு மனோபலம் கிடைக்கும், நல்லால் நம்மளால் படிக்க முடியும்னு ஒரு தைரியம் வரும், ஒரு பிலீஃப் ஜாஸ்தி வரும். மேரேஜ் ஆர் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இஷ்யூவில் வந்து ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கும். மேரேஜ் கண்டிப்பாக யாராக பார்த்துட்டுருக்கீங்க அந்த மாதிரி இந்த வாரம் ஒரு குட் நியூஸும் இருக்குது, தைரியமாக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வாரம் உங்களால் முடிஞ்ச யோகா நிறையா செய்யுங்க, மூச்சு பயிற்சியாக குறைஞ்சபட்சம் செய்யுங்கோ, அது மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், கிளாரிட்டி கொடுக்கும். ஏன்னா சில சஞ்சலங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள்லாம் உண்டு, உறவுகள் வேறு மாதிரி பேசுகிறதுக்கும் உண்டு, அதெல்லாம் சஞ்சலங்கள் அந்த மாதிரி டைமில் நீங்கள் மனசு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்கு முடிஞ்சால் இந்த மாதிரி ஒரு முதிரைகள் வச்சுக்கோங்க. நம்ம சொல்லி கொடுக்குற மந்திரத்தை மனசார 27 தடவை காலையில் 1 தடவை, சாயங்காலமும் 27 தடவை சொல்லிட்டு வாங்க. மனசுக்கு ஒரு நிதானமும் கொடுக்கும், அமைதியும் கொடுக்கும், ஒரு நிறைவு கொடுக்கும். அது என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் வயநமசி நமோ நமஹ, ஓம் வயநமசி நமோ நமஹ, ஓம் வயநமசி நமோ நமஹ. இந்த மந்திரத்தை ரெகுலராக சொல்லிட்டு வாங்க, உங்களுக்குள்ளே ஒரு வித்தியாசத்தை தெரியும். எஸ் அதை அதுக்கடுத்து ஏதாவது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் முடிஞ்சால் உங்கள் கையில் ப்ளூ கலரில் கர்ச்சி ஃபோ இல்லைன்னா ஏதாவது ஒரு துணி உங்கள் பேக்லேயோ உங்கள் பர்ஸ்லேயோ வச்சுட்டு வாங்க. அடிக்கடி உங்கள் கண்ணில் பார்க்குற மாதிரி வீங்க. ஏதாவது காரிய சித்திக்கு ஏதாவது ஒரு விஷயம் போகிறீங்கன்னா அதை கையில் வச்சுன்னு ப்ரேயர் பண்ணுங்க. இந்த மந்திரத்தை சொல்லிட்டு போங்க, அது மனசுக்கு ஒரு அமைதி கொடுக்கும், ஒரு நிதானம் கொடுக்கும், ஒரு கிளாரிட்டி கொடுக்குறது ஹெல்ப் பண்ணும். உங்கள் உணவில் பார்த்தோன்னா முடிஞ்சால் புதினா நிறையா சாப்பிடுங்க. அதுமாரி கோதுமை சம்மந்தப்பட்ட உணவுகள் நிறையா சாப்பிடுங்க. உங்களுக்கு ஏற்ற டே தேர்ஸ்டே. ஆஸ் ஆல்வேஸ் உங்களோட ஃபேவரட் குரு ஆர் ஃபேவரட் காட மனசார நினச்சிக்கோங்க. அவங்களோட அருள் இருந்தால் போதும், இந்த வாரத்துக்கான ஜிபிஎஸ் அமக்கலமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். இதுதான் உங்கள் நம்பருக்கான ஜிபிஎஸ் வாயிலாக. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டின்றது யாருன்னா நம்பர் 4 நான் சொல்லுவோம். எஸ் ரொம்ப கலகலன்னு பேசணும் ஆசைப்படுவார், நல்ல அறிவு ஞானம், லைஃப்பை எப்பவுமே ஒரு பிரம்மாண்டமாக செய்யணும்னு ஆசைப்படுவார். தட் இஸ் செலிப்ரேட்டிங் லைஃப்னு தான் சொல்லுவாங்க. அவர் பாக்கெட்டில் பணம் இருந்தாலும் இல்லைனாலும் கூட அது ஒரு உற்சாகமாக இருக்கும், கலகலப்பாக இருக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நபர். நேச்சுரலாக இருக்கிட்ட அந்த டிபேட்டிங் எபிலிட்டி நிறையா இருக்கும். எந்த ஒரு சின்ன விஷயத்தை கொடுத்தாலும் அதை அனலைஸ் பண்ணி துல்லியமாக அதில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ் அழகாக எடுத்து கொடுக்கக்கூடிய நபர். அந்த அந்த ஞானத்துக்கு குறைவே இருக்காது, கிரியேட்டிவிட்டிக்கும் குறைவே இருக்காது. லைஃப்பில் இப்படி தான் வாழணும், ஒரு இன்டெகிரிட்டிலாம் இருக்கக்கூடிய விஷயம். இவ்வளோ இருக்கும்போது உங்களை கொஞ்சம் உங்கள் மெருகத்துக்கு வேணும்னா தேவையில்லாத ஈகோ கிளாஸ் வர வாய்ப்புகள் உண்டு. அண்ட் செல்ஃப் எஸ்டீம் டவுட்ஸ் சில சமயம் தேவையில்லாமல் அந்த டிபேட்டிங்க்கும் தர்க்கம் பண்ணுறது, அட்லீஸ் ஒரு ஸ்டேஜ் மேலே போனால் அந்த டிபேட் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு போகிறது, குவாரலிங்காகவும் மாறக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சரி, இந்த வாரத்துக்கான ஜிபிஎஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு நியூ பிகினிங் ஆர் குட் பிகினிங் ஆர் கிரேட் பிகினிங் இஸ் ஃபார் யூ வெயிட்டிங். எஸ் அது எது வேணால் இருக்கலாம். சில பேர் வண்டி வாங்கணும்னு நினச்சிருந்தா அதுக்கான லோன் போட்டு வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லோன் சாங்ஷன் ஆகலாம். இல்லைன்னா ஜாப் வீட்டில் ஏதோ ஒரு புதுசாக ஃபங்க்ஷன் பண்ணணும், புது காரியங்கள் இறங்குறீங்க, அதுக்கு தடை இருக்குன்னா அது ஃப்ரீ ஆகும். ஜாப் வைஸ் திடீர்னு உங்கள் பாஸ்கெட்டுன்னு ஒரு ப்ரொமோஷனல் இது மாதிரி இருக்கலாம், ஒரு புது ப்ராஜெக்ட் உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தர மாதிரி இருக்கலாம். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, சில பேரை சந்திக்கணும், வெயிட் பண்ண அவங்கள சந்திக்க முடியல, அவங்ககிட்டேன்னு ஒரு செய்தி வரும்னு நினச்சிருந்தீங்கன்னா அதுவும் வந்து சேரும். படிப்பு விஷயமாகவும் ஒரு தெளிவு கிடைக்கும். எஸ் மேல் படிப்பு படிக்கிறதுக்கான ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். ஓவரால் சொல்லணும்னா நீங்கள் வந்து ஜென்ரலாக நிறைய கலகலப்பாக இருக்கணும், நிறைய புது மக்களை பார்க்கணும், சந்திக்கணும், நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணணும் நினைக்கக்கூடிய நபர், இந்த வாரம் அந்த நெட்ஒர்க்கிங் ஆர் சோஷியல் மீடியா அதில் குறைவு இருக்காது. அது மூலமாக ஒரு நல்ல விஷயங்கள் வெயிட் பண்ணுங்கள், எது நோக்கின்னு இருங்க, நல்ல ஒரு குட் சர்ப்ரைஸும் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் டிசிப்ளின் கொண்டு வாங்கும், எஸ்பெஷலி தூக்கம் அண்ட் ஃபுட், கொஞ்சம் யோகா அதெல்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஜென்ரலாக சொல்கிற ஒரு விஷயம், நர்ச்சர் இட் நல்ல விஷயங்கள் எண்ணங்கள் தோணுச்சுன்னா அதை தூக்கி போடாமல் அதுக்குன்னு பொறுமை கொடுத்து அதுக்கான கவனத்தை செலுத்தி அதுக்கான உரம் பெறாமல் கொடுத்து அதை வளர்த்து ஆளாக்குங்க. ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வழிகாட்டும், வழிகாட்டுதலாக இருக்கும். நீங்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரைகள், எப்போல்லாம் கொஞ்சம் கோபம் வருது இல்லைன்னா கொஞ்சம் பதட்டம் இருக்கீங்க, நிதானத்தை தவறுறீங்க அப்படின்னா நீங்களும் இந்த முதிரையை வச்சுக்கோங்க. முடிஞ்சால் உங்கள் தொடையில் வைங்க. பத்மாசனத்தில் உட்கார முடிஞ்சால் ரொம்ப விசேஷம், இல்லைன்னா அட்லீஸ்ட் ஸ்டேரில் உட்காந்துட்டு உங்கள் தொடையில் இந்த முதிரையை வச்சுன்னு நம்ம சொல்லித்தர மந்திரத்தை சொல்லுங்கள். 27 தடவை சொல்லுங்கள், காலையில் ஒரு 27 தடவை, சாயங்காலம் ஒரு 27 தடவை சொல்லிட்டு வாங்க. அது சொல்லும் போது மனசுக்கு ஒரு அமைதி கொடுக்கும்,
ஒரு நிதானம் கொடுக்குறதோட மெயின் விஷயம் கிளாரிட்டி கொடுக்கும், குழப்பங்கள் குறையும். குழப்பங்களும் அமைதியும் வந்தாலே ஒரு மனசுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தா, ஓம் வயநமசி நமோ நமக, ஓம் வயநமசி வயநமசி நமோ நமஹ. இந்த மந்திரத்தை ரெகுலராக சொல்லுங்க. முடிஞ்சா உங்கள் கையில் ப்ளூ கலரில் கர்ச்சீஃப் ஏதோ ஒரு துணியை கையில் வச்சுக்கோங்க. மேக் ஷூர் உங்கள் கண்ணில் அடிக்கடி அந்த ப்ளூ கலர் பார்க்குற மாதிரி வைங்க. ப்ளூ கலருக்குன்னு ஒரு அமைதி இருக்கும், ஒரு நிதானம் இருக்கும், ஒரு ப்ளசண்ட்டான ஒரு அப்ரோச் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பெஸ்ட் டே இஸ் ஃப்ரைடே. ஆஸ் யூஷுவல் கண்டினியூ ப்ரேயிங் டு லார்ட் மகாவிஷ்ணு. அவர் உங்களுக்கு பிடிச்சது அம்மன் யாராகனாலும் அவளை ப்ரேயர் பண்ணுங்க. அவளோட அருள் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட உணவுன்னு சொல்லுன்னா ஸ்பினாச், தட் இஸ் புதினா சம்மந்தப்பட்ட விஷயம். ஏன்னா அந்த அசிடிட்டி அந்த ஆசிடிட்டிஸ் வர வாய்ப்புகள் உண்டு, அதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் முடிஞ்சால் காலையில் வந்து இளநீர் சாப்பிட்ற பழக்கம் வந்தால் ரொம்ப நல்லது, அதுவும் வளர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் நம்பர் 4 இந்த வாரத்துக்கான ஜிபிஎஸ் வயநமசி. இப்போ நம்பர் 5 பற்றி பார்க்க போகிறோம். நம்பர் 5 அப்படின்னா, நீங்கள் 5ஆம் தேதி பிறந்திருந்தாலும், 14ஆம் தேதி பிறந்திருந்தாலும், 23ஆம் தேதி பிறந்திருந்தாலும், யூ ஆல் கம் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பிளானட் 5. பிளானட் 5ன்றது நம்ம புத பகவான் சொல்லுவோம். ஜென்ரலாகவே புத பகவானுக்கு வந்து ஞானம் குறைவே இருக்காது. மோஸ்ட் பாப்புலர் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். இந்த 5ஆம் நம்பர்ல இருக்கவங்க எப்போவுமே வந்து அவங்களுக்கு ஜனரஞ்சகமும் குறையவே இருக்காது, ஜனவசியமும் குறையவே இருக்காது. அவங்க இருக்கிற இடத்துல பார்த்தோன்னா அப்படியே அவங்களை சுற்றி அவங்க பேசுகிறதுக்குன்னு நிறைய பேர் கேட்டுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த ஒரு பில்டப்புன்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு சுவாரஸ்யமாக சொல்லக்கூடிய அந்த ஒரு கலை ஞானம் ஆகட்டும், வாக்குக்குன்னு ஒரு இது இருக்கும்போது நிறைய பேர் உங்களை நீங்கள் சொல்கிறது கேட்கறதுனே இருப்பாங்க. இதுதான் உங்களுக்கு நீங்கள் நல்ல வகையில் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா, இந்த கற்பனா சக்திகள் இந்த ஜனவசியத்தை கொண்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நினச்ச இலக்குகளை அடையிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி மணி வைஸ் வரும்போது, பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் வார்த்தைகளை வச்சே நீங்கள் அதுவே தான் உங்களுக்கு மிகப்பெரிய மூலதனம். அதை வச்சே நீங்கள் பெரிய லெவலில் ப்ராஜெக்ட்லாம் செய்ய முடியும். எந்த அளவுக்கு இது இதுவாக இருக்கோ அது உங்களை மெருகத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா, தேவையில்லாத சந்தேகங்கள் புத்தி ஜாஸ்தி இருக்கும். உங்களே அதை உங்களுக்குள்ளேயே அந்த தாழ்வு மனப்பான்மைகள் அந்த செல்ஃப் எஸ்டீம் இஷ்யூ ஜாஸ்தி வரும். அது ஒன்று. 3வது விஷயம் பார்த்தோன்னா, பணம் வர விஷயத்தில் எந்த அளவுக்கு உங்களால் ஈர்க்க முடியுமோ, அது சேம் டைம் அதை இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் சபல புத்திகளுக்கு தேவையில்லாத இடம் கொடுப்பீங்க. கொஞ்சம் ஆசைகளுக்கு நிறைய இடம் கொடுக்கும்போது அந்த ஸ்பெகுலேஷன் கேம்பிளிங் அவுட் ஆஃப் த வே போய் மணி ரொட்டேஷன் பண்ணலான்னு பார்ப்பீங்க. அதனால தேவைக்கு அதிகமாக காலை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு கடன் அந்த மாதிரி விஷயங்கள் கெட்ட பேர் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கவனம் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, இந்த வாரத்துக்கான ஜிபிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் வி சைடு அந்த ஒரு சைக்கிள் சொல்லுவோம், காலை வந்தால் இரவு வரும்ன்ற மாதிரி உங்களுக்கு சைக்கிள் இப்போ மாறுது. எஸ் லாஸ்ட் ஒரு 1 இயராக கொஞ்சம் அப்படி இப்படி இப்படின்னு இருந்ததுன்னா கொஞ்சம் இந்தயுமே கொஞ்சம் பாசிட்டிவ் சைக்கிளை நோக்கி நீங்கள் போகிறீங்க. ஒரு நல்ல ஒரு பிகினிங் நோக்கி கால் எடுத்து வைக்கிறீங்க. ஸோ சந்தோஷமாக இருங்க. இந்த டைமில் கொஞ்சம் நீங்கள் ஏற்கனவே சில வார்த்தைகள் தேவையில்லாமல் விட்டுருந்தீங்கன்னா அது உங்களை கொஞ்சம் தேடி உங்களுக்கு திரும்பி அது வரக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஹாண்டிங்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், அது திரும்பி வரும். நம்ம என்ன கொடுத்தோமோ அது திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகள் மாதிரி சில பேர் உங்களுக்கு ஒரு சில கேள்விகள் கேட்கலாம். அது கொஞ்சம் உங்களை மனசுக்கு வருத்தப்படலாம், பயப்படாதீங்க, அது நல்ல விஷயமா எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஆஸ் ஆல்வேஸ் அந்த ஒரு சார்மிங் விட்டி கேரக்டர் அந்த பாசிட்டிவ் விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. அதை முன்னாடி வச்சுக்கோங்க. அதை வச்சு நல்ல விஷயங்கள் லைஃப்பில் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க கற்றுக்கிட்டெல்லாம் நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அந்த ஒரு புது வகையான எனர்ஜி வரும்போது அந்த எனர்ஜியை வச்சு என்னென்னலாம் உங்கள் காரியங்களை பட்டுன்னு முடிக்க முடியுமோ அதுக்கு யூஸ் பண்ணி டக டக்குன்னு முடிச்சு பாருங்கள், நல்லது நடக்கும். நீங்கள் மனசை வச்சுக்க அந்த விஷயம் முடிஞ்சால் உங்கள் கையில் ஒயிட் கலரில் கிளாத் ஆர் கர்ச்சீஃப் கையில் நிறைய வச்சுக்கோங்க. அந்த மனசுக்கு ஒரு நிதானம் கொடுக்கும், தெளிவு கொடுக்கும், ஒரு அமைதியை கொடுக்கும், சாந்தம் கொடுக்கும். அது உங்கள் வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எப்போல்லாம் மனசுக்கு ஒரு ஏதாவது ஒரு மந்திரங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும், மனசுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறனா மெடிடேஷன் அப்படின்னா, இந்த மாதிரி டைமுக்கு கையில் இந்த மாதிரி ஒரு முதிரையை வச்சுக்கோங்க விரலில். அது நீங்கள் உங்கள் தொடை மேலே வச்சுக்கலாம், பத்மாசனத்துலேயும் உட்காரலாம், சேர்லேயும் உட்காருங்க. உட்காந்துட்டு நம்ம சொல்கிற மந்திரத்தை 27 தடவை காலையிலையும் 27 தடவை சாயங்காலமும் சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு மண்டலம் இதை சொல்லி பாருங்கள், உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கிடைக்கும். எஸ், அது என்ன மந்திரம் அப்படின்னா, வயநமசி நமோ நமஹ, ஓம் வயநமசி நமோ நமஹ, ஓம் வயநமசி
இதுதான் அந்த மந்திரம். இது ரெகுலராக சொல்லிட்டு வாங்க, ஆட்டோமேட்டிக்காக மாற்றங்கள் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் கவனம் இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம், முடிஞ்ச உணவில் கேரட் ரெகுலராக சாப்பிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு அந்த பார்ஸ்லீஸ்ன்னு சொல்லுவோம், முடிஞ்சால் கேழ்வரகு அந்த மாதிரி கூழ் குடிக்க முடியும்னா உடம்பு உடம்புக்கு நல்லது. நவதானியங்கள் கஞ்சி சாப்பிட்டுக்காங்க அது நல்லது. உங்களுக்கு ஏற்ற டேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரைடே கண்டினியூ ப்ரேயிங் டு லார்ட் விஷ்ணு ஆர் கிருஷ்ணர், அவரோட அருள் இருந்தால் போதும், உங்களுக்கு மனசுக்கு இன்னும் ஒரு உற்சாகம் கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கான ஜிபிஎஸ். வயநமசி வயநமசி வயநமசி. தாயுமானவர் அப்படின்னு சொல்லலாம், நம்பர் ஆறை பற்றி சொல்லலாம். எஸ், வெரி கம்பாஷனேட், வெரி ஜென்டில், மோஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன். இவர் யாருக்கு துணைவராக இருந்தாலோ துணைவியாக வந்தவங்களோ அவங்க ரொம்ப லக்கி பர்சனாலிட்டி. எஸ், மற்றவங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்கள பற்றி புரிஞ்சுட்டு அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சுட்டு செய்யக்கூடிய விஷயம் லவ்க்கு குறைவே இருக்காது. அந்த மாதிரி ஒரு அன்லிமிட்டட் அண்ட் அன்கண்டிஷனல் லவ் கொடுக்கக்கூடிய நபர். அண்ட் வெரி ரிலீஜியஸ், வெரி லைக் அந்த ஒரு சென்டிமெண்டல் கேரக்டர், எமோஷனல் கேரக்டர், அப்படியே அந்யோன்யமாக அரவணைச்சு போகிறது அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. ஸோ பெஸ்ட் பர்சன் ஃபார் ஆல் லைக் கவுன்சிலிங் அண்ட் அட்வைஸ் ரீதிங். உங்களோட பேசினாலே போதும், மற்றவங்களுக்கு என்ன குறைனாலும் சரியாயிடும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு மனசுக்கு ஒரு சாந்தியும் திருப்தியும் கிடைக்கும். இதெல்லாம் யாரை பற்றி பேசிட்டு இருக்கணும், நம்பர் ஆறு. எஸ், நீங்கள் ஆறாம் தேதி பிறந்திருந்தாலும், பதினஞ்சாம் தேதி பிறந்திருந்தாலும், 24ஆம் தேதி பிறந்திருந்தாலும், பிளானெட்ல நம்ம சுக்கரன் சொல்லுவோம், அவரோட இன்ஃப்ளூயன்ஸ்க்கு நீங்கள் வரீங்க. உங்களுக்கு இந்த வார்த்தைக்கான ஜிபிஎஸ் அப்படின்னு பார்த்தா, எஸ், யூ ஆர் என்டரிங் இட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் இன் யுவர் லைஃப். வெரி ஹைலி ப்ரொடக்டிவ் வீக்காக இருக்கும், ஹைலி சார்ஜ்டு எனர்ஜியாக இருக்கும். சம்டைம்ஸ் உங்களை மிருகத்துக்கூடிய விஷயம் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், உங்களுக்குள்ள அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்காது. கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம் அற்ப விஷயத்துக்குலாம் நீங்கள் பிடிவாதம் பிடிக்கிறது உண்டு. அந்த மாதிரி குழந்தைத்தனமான விஷயங்களே உங்களை நீங்கள் மாற்றிட்டு உங்களை நீங்கள் மிருகத்துக்கிறதுக்கு இந்த வாரம் ஒத்துக்கு ஒரு விதையாக இருக்கும் மாறும். எஸ், அந்த நல்ல எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள, எஸ் எதையும் ஜெயிக்க முடியும், சாதிக்க முடியும், ஒரு ஒரு உத்வேகம் கொடுக்கும், ஒரு பிலீஃப் உங்களுக்கு வளர்த்து கொடுக்கும். அந்த பிலீஃபோட கூட இன்னொரு விஷயம்னா, உங்கள் லைஃப்பை உங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கிறதுக்கு, டேக்கிங் சார்ஜ் ஆஃப் யுவர் லைஃபுக்கான ஒரு அமைப்பாக மாறும். அது சேம் டைம் நம்ம சொல்லக்கூடிய விஷயம், கமிட்மெண்ட் கொடுக்குமோ கொஞ்சம் யோசித்து நிதானமாக உங்களால் எந்த அளவுக்கு அதை ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ண முடியும்னு யோசித்து பண்ணுங்கள். இந்த கமிட்மெண்ட் கேன் பி எனி திங், லைக் மணி வைஸ் ஆர் ஜாப் வைஸ் ஆர் இட் குட் பி எனி கைண்ட் ஆஃப் அன் கமிட்மெண்ட். அதை கொஞ்சம் யோசித்து பண்ணலாம், உங்களுக்கு நீங்கள் பின்னாடி வரக்கூடிய தர்ம சங்கடத்தை அவாய்ட் பண்ணவும் முடியும். ஓவரால் இந்த வாரம் இட் வில் பி ஸ்பீட் அண்ட் ஹை எனர்ஜியாக இருக்கும். வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் நிதானமாக இருங்க, காற்றுனோட போங்க, ஏன்னா எனர்ஜி நல்லா இருக்குமோ அது நம்ம அந்த எனர்ஜியை பாசிட்டிவாக கரெக்டான வகையில் சேனலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஏற்ற கலர் வந்து பிங்க் ஆர் ஈவன் எல்லோ, இது ரெண்டு கலரில் எது கிடைச்சாலும் முடிஞ்ச அந்த துணியை எடுத்து உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. முடிஞ்சப்பெல்லாம் அந்த துணியை பாருங்க. அண்ட் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் இருக்குமோ முடிஞ்சால் 22 தடவை நம்ம ஒரு பர்டிகுலர் முத்திரையில் ஒரு மந்திரம் சொல்லித்தரும், அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காலையில் ஒரு 22 தடவை, சாயங்காலம் ஒரு 22 தடவை சொல்லும்போது மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சலங்கள், குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு கொடுக்கும், சாந்தி கிடைக்கும், ஒரு உற்சாகம் கிடைக்கும், ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் அது. இது என்ன மந்திரம் அப்படின்னும் போது, இந்த முதிரையில் முதல்ல வச்சுக்கோங்க, அது உங்கள் தொடை மேலே வச்சுக்கோங்க, உங்கள் பத்மாசனத்தில் நீங்கள் உட்காரலாம். எஸ் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஓம் வயநமசி நமோ நமஹ, ஓம் வயன இந்த மந்திரத்தை ரெகுலராக சொல்லிட்டுவாங்க. உங்களோட உணவும் பழக்கம் பார்த்தோன்னா, பேரிச்சம்பழம் நிறையா சாப்பிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு இயற்கை தானியங்கள், இயற்கை உணவுகள் நிறையா சாப்பிடுங்க, ஆயிலி ஃபுட் முன்னாடி நாள் வச்சு மறுநாள் சாப்பிட்ற உணவுகளை குறைச்சிட்டாங்க ரொம்ப நல்லது. அவங்களுக்கு ஏற்ற டே ஃப்ரைடே முடிஞ்சால் ஆஞ்சநேயர் ஆர் துர்கை அம்மனை மனசார நினச்சிக்கோங்க, அவரோட அருள் இருந்தால் போதும், ரொம்ப நல்லாவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும், திருப்தியாக இருக்கும். இதுதான் நம்பர் ஆறுக்கு இந்த வாரத்துக்குனா ஜிபிஎஸ். இப்போ நம்பர் செவனை பற்றி பார்ப்போம். நம்பர் செவன் தட் இஸ் கேதுன்னு சொல்லுவோம். நீங்கள் 7ஆம் தேதி பிறந்திருந்தாலும், 16ஆம் தேதி பிறந்திருந்தாலும், 25ஆம் தேதி பிறந்திருந்தாலும், நீங்கள்லாம் பிளானட் கேதுவோட இன்ஃப்ளூயன்ஸ் வருவீங்க. உங்களை பற்றி ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்லலாம், ஹைலி இன்ட்யூட்டிவ் பர்சனாலிட்டி, உங்களால் எதையும் சாதிக்க முடியுன்றது விஷயம் அதாவது சொல்லும்லே, ஒன் வாழ்க்கை உன் கையில்னா அது நீங்கள் தான். பிரபஞ்சத்தையே எப்படி உருவாக்கணும் அப்படின்ற அளவுக்கு சில ரகசியங்கள், பிரம்ம ரகசியத்தை தெரிஞ்சிக்கக்கூடிய முடியும்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும். எஸ் யூ ஆர் நேச்சுரலி கிஃப்டட் வித் தட் இன்ட்யூட்டிவ் பர்சனாலிட்டி. அந்த டெலிபத்தின்னு சொல்லுவோம், வரக்கூடிய முன்னாடியே ஒரே உணரக்கூடிய சக்திகள் அதெல்லாம் நிறையா இருக்கும், அமானுஷ்ய சக்திகள் அந்த மாதிரி விஷயங்களும் உங்களால் உணர முடியும்.
என்ன முக்கியமான விஷயம்னா யாருமே யோசிக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய திங்கிங் பிரம்மாண்டமாகவும் இருக்கும், பிரகாசமாகவும் இருக்கும், கரெக்டாக இருக்கும், ஆன் தி டாட்டாகவும் இருக்கும். நீங்கள் நினச்சா எதை வேணாலும் செய்யலாம். ஆனால் உங்களோட பிரச்சனைகள் அவர் உங்களை மிருகத்துக்க வேண்டிய விஷயம்னா உங்களுக்கு நீங்களே தேவையில்லாமல் அந்த டவுட் நிறையா இருக்கும், செல்ஃப் எஸ்டீம் இஷ்யூஸ் நிறையா இருக்கும், சில சமயம் அந்த குழப்பங்களுக்கு நீங்களே நிறைய இடம் கொடுத்து வேகமாக ஆரம்பிப்பீங்க. ஒரு நாள் அடையில் அது இடறி நீங்கள் பாதியில் ஆரம்பித்து தூக்கி போட்டு திருப்பி உண்ணணும். நாய் வாய் நாய் வந்து வாய் வச்ச மாதிரி ஒரு காரை ஆரம்பிப்பீங்க, முழுசாக முடிக்க மாட்டேங்க, அடுத்த வாரம் இன்னொன்று பண்ணுவீங்க. அந்த மாதிரி அந்த ஒரு கண்டினியூஷன் எல்லாம் போகும். கொஞ்சம் நிதானம் அந்த கிளாரிட்டி அந்த பேஷன் இருந்து கடைசி வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, இந்த வாரத்துக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அந்த கரேஜ், அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட், செல்ஃப் எஸ்டீம் அதெல்லாம் வளர்த்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வாரமாக அமையும். எஸ், ஒரு நல்ல எனர்ஜி இருக்கும். நீங்களே எதிர்பார்க்காத ஒரு குட் நியூஸ் யார் மூலமாக அது வரலாம். எஸ், நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நபர்கிட்டேருந்து கூட அது வரலாம். லாங் டைம் பெண்டிங் லைக் ஃபைனான்ஷியல் அப்ரூவல் கமிட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் அப்ரூவல் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் மாறும். ப்ரொமோஷன் ஆர் ப்ராஜெக்டில் ஒரு குட் நியூஸ் ஆர் உங்களுக்குன்னு ரெக்கக்னிஷன் அதுவும் வர வாய்ப்புகள் உண்டு. ஃபேமிலி வைஸ் ஒரு கெட் டுகெதர் வரலாம். சடனாக ஒரு குரூப் ஆக்டிவிட்டி மாதிரி என்னென்னா தாராளமாக இறங்குங்க. அதில் உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை உங்களோட ஒளி வெளியே வரும். எஸ், எல்லோரும் குரூப்பாக இருந்தாலும் கூட உங்களோட தனித்தன்மை வெளியே பிரகாசமாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஓவரால் இந்த வாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும், என்ஜாயபிளாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இஃப் யூ ஆர் இன்வால்வ் இன் எனி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் சந்தோஷமாக இன்வால்வ் ஆகுங்க. அதர்வைஸ் யோகா அந்த மாதிரி மிக்சடு விஷயங்கள் பண்ணலாம். குறைஞ்சபட்சம் நம்ம சொல்லித்தரக்கூடிய ஒரு முத்திரையும் மந்திரமும் ஜபிச்சின்வாங்க. அந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கும், ஒரு தெளிவும் கொடுக்கும். அது என்ன முத்திரை என்ன மந்திரம் அப்படின்னா இந்த முத்திரையில் வச்சுக்கணும். இதை நீங்கள் வந்து உங்கள் தொடை மேலே வச்சுக்கோங்க. பத்மாசனத்தில் உட்கார முடிஞ்சால் உட்காருங்க, அதர்வைஸ் சேரில் கூட உட்காருங்க. அது என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் வயநமசி நமோ நமஹ, ஓம் வயநமசி நமோ நமஹ, ஓம் வயநமசி நமோ நமஹ. இதான் மந்திரம். இதை முடிஞ்சால் காலையில் ஒரு 27 தடவையும் சாயங்காலம் 27 தடவையும் சொல்லி பாருங்கள். ஒரு மண்டலம் கண்டினியூஸாக சொல்லுங்கள், உங்களுக்குள்ளே மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. எஸ், அடுத்தது உங்களுக்கு ஏற்ற விஷயம் அப்படின்னு பார்த்தா கலர். இந்த வாரம் முடிஞ்சால் க்ரீன் கலர் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் க்ரீன் கலரில் ஏதாவது துணி அது கர்ச்சீஃபாக இருந்தாலும் சரி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. அடிக்கடி அதை பார்க்கறது மூலமாக உங்களுக்கு ஒரு பிரகாசம் கிடைக்கும். க்ரீன் எப்போவுமே ஒரு வளர்ச்சியை நோக்கின்னு ஒரு விஷயம், ப்ராஸ்பரிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒன்றும் ஒரு லக்கு கொடுக்குறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உணவுன்னு வரும்போது கொஞ்சம் தேன் கலந்து நிறைய சாப்பிட்லாம், நல்லா விஷயம். டயபெட்டிஸ் அந்த மாதிரி பேஷண்ட் இருந்தேன்னா கொஞ்சம் அதில் உங்களோட உணவுகள் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கண்டினியூ ப்ரேயிங் டு லார்ட் ஆஞ்சநேயர் ஆர் ஐயப்பன், அவங்க யார் வேணாலும் ப்ரேயர் பண்ணுங்க. அவரோட அருள் இருந்தால் போதும் உங்களுக்கு இந்த வாரம் ஜிபிஎஸ் ரொம்ப நல்லா இருக்கும், அட்டகாசமாகவும் இருக்கும், சிறப்பாகவும் இருக்கும். இதுதான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கான ஜிபிஎஸ் வயனம். இப்போ நம்பர் 8 பற்றி பார்க்க போகிறோம். 8 நம்பர் சுருக்கமாக சொல்லலாம் கம்ப்ளீட் பர்சனாலிட்டின்னு சொல்லலாம், ஞானத்தின் இருப்பிடம் சொல்லுவோம். எஸ், ஹை நாலேஜ் ஆர் என்சோக்கில் எப்படியான்னு கூட சொல்லலாம், ஞான பெட்டகம் சொல்லுவோம். அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் எப்போவுமே புதுசாக கற்றுக்கணும், நிறைய நாலேஜ் தெரிஞ்சுக்கணும், அதை 4 பேருக்கு சொல்லணும், உலகத்தோட மேற்பார்வை அதடி உலகம் மேற்படுறதுக்கு மேம்படுவதற்கு அப்படின்னு நீங்கள் உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நபர். எஸ், நீங்கள் யாருமே யோசிக்க முடியாத பல காரியங்களை நீங்கள் செய்வீங்க. பாத் பிரேக்கர்னு கூட சொல்லலாம், இன்னோவேட்டர்னு கூட சொல்லலாம். இது சம்டைம்ஸ் வந்து இதுவே உங்களுக்கு வந்து ரெபலியஸ் பர்சனாலிட்டிஸ்ன்னு கூட மாற்ற வாய்ப்புகள் உண்டு. 8 பற்றி சொல்லணும்னா நம்பர் 8 நம்பரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா கம்ப்ளீட் பர்சனாலிட்டின்னு சொன்னேன், வெரி நோபல் பர்சனாலிட்டி, ஜென்டில் பர்சனாலிட்டி, ஈஸிலி யூ ஃபர்கெட் பீப்புள் அண்ட் யூ ஆன் வித் யூ மூவ் ஆன் வித் லைஃப். நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் கொஞ்சம் பெருசாக எப்பவுமே யோசிக்கணும். நெவர் அலோ த ஃபியர் ஆர் லோன்லினஸ் அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பர்சனாலிட்டியை வந்து உங்களுக்குள்ளே வரத்துக்கு இடம் கொடுக்காதுங்க. பிரம்மாண்டமாக யோசிங்க, பெருசாக யோசிங்க, மக்களோடு எப்பவுமே இருக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வாரத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே சொல்லிட்டுன்னா தேவைக்கு இல்லாத பல குழப்பங்களுக்கு அந்த ஒரு நடக்குமா நடக்காத அந்த சந்தேகத்தை இடம் கொடுக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, உங்களுக்கு எப்பவுமே ஒரு அம்மான விஷயம் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும், டிவைன் எனர்ஜி இருக்குது, அது மனசார நம்பிக்கையோடு இறங்கி கால் எடுத்து வைங்க. எஸ், வென் யூ டேக் ஸ்டெப்ஸ் ஆன் ஃபைட் யூ வில் பி அமேஸ்ட் டு சீ தி ரிசல்ட். எஸ் சம்டைம்ஸ் கொஞ்சம் பெண்டிங்கான இந்த ஒர்க்லாம் கூட ஃப்ரீ ஆகும். இந்த வாரம் இன்னும் கூட சொல்லப்போனால் திடீர்னு நீங்கள் பிஸி ஆகிடுவீங்க, எங்கேருந்து எந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் வருதுன்னு சொல்ல முடியாது. ஜாப் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், நிறைய கால்ஸாக நிறைய க்ரோத் திடீர்னு உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கும். குட், எம்ப்ரேஸ் இட் வித் ஓப்பன் மைண்டட்.
சந்தோஷத்தோடு அரவணைச்சுக்கோங்க, நல்லதே நடக்கும். அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு கரெக்டாக வழிகாட்டும், பயப்பட வேணாம், நம்பிக்கையோடு எடுத்து வைங்க. அடுத்த விஷயம், மணி வைஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்ட் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதில் ஒரு தெளிவு கிடைக்கும். பிஸ்னஸ் ஸ்டக் ஆகிருக்கு, வளரலையே, அப்படி இப்படி ரொம்ப நாளாக இருக்குது, கொடுத்த இடத்துல பணம் வரல, அந்த மாதிரினாலும் கொஞ்சம் மாற்றங்கள் வரும். ஓவரால் சொல்ல கொஞ்சம் லக்கி வீக்காகவும் இருக்கும், எஸ் பிளெஸிங்ஸாக இருக்கும். சில பேர் படித்து முடிச்சுட்டு ப்ரொமோஷன் வெயிட் பண்ணால் அதுவும் கிடைக்கலாம். சில பேர் புதுசாக படித்து முடித்து நல்ல பேர் வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ டென்ஷன் இல்லாமல் இருங்க, ஒரு தெளிவு வச்சுக்கோங்க, விஷனோடு இருங்க லைஃப்பில். ஏன்னா அந்த விஷன் இங்கே உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கிளியராக இருக்கோ, அந்த எவ்வளோக்கு எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு விஷன் இருக்கோ, அது உங்கள் லைஃப்பை ஒரு உற்சாகமாகவும் வாழ்க்கையில் மறக்கக்கூடிய ஒரு இடத்தை நீங்கள் உங்களை உன்னதமான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் தேக்கும். உங்களுக்கு ஏற்ற கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, கீ ஃபோக்கஸிங் ஆன் ப்ளூ கலர், முடிஞ்சால் ப்ளூ கலரில் கச்சிஃபோ இல்லைனா ப்ளூ கலரில் ஒரு துணியை நீங்கள் வச்சுக்கலாம். எஸ் அட் த சேம் டைம் எப்போல்லாம் உங்களுக்கு உங்கள் மனசுக்கு ஒரு நிம்மதி வேணும், அமைதி வேணும், இன்னும் கொஞ்சம் தெளிவாக செய்யலாமா வேணாமான்னு ஒரு கிளாரிட்டி வேணும் நினைக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி டைமில் இந்த முத்திரையை வச்சுக்கோங்க. நிதானமாக உட்காருங்க, நிறைய பத்மாசனத்துலேயோ ஒரு சேரில் உட்காந்துட்டு உங்கள் தொடமையில இந்த முத்திரையை வச்சுட்டு நம்ம சொல்லித்தர மந்திரத்தை 27 தடவை சொல்லி பாருங்க. காலையிலையும் சாயங்காலமும் சொல்லிட்டு வாங்க. இது ஒரு ஹேபிட்டாக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு நிறைய காரியங்களை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக முடிக்கக்கூடிய ஒரு விஷயங்களை அமையும். அது என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் வயநமசி நமோ நமஹ, ஓம் வயநமசி நமோ நமஹ, ஓம் வயநமசி நமோ நமஹ. இதான் அந்த மந்திரம், அதை சொல்லி பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தே கிடைக்கும், நீங்களே சொல்லுவீங்க. நீங்க செய்யக்கூடிய இன்னொரு விஷயம், உணவுன்னு வரும்போது அத்திப்பழம் ஒரு இரும்பு சத்து எதில் நிறையா இருக்கும், எதில் கால்சியம் சத்து நிறையா இருக்கும், அதை ரெகுலராக சாப்பிடுங்க. ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய இஷ்யூ போன் ஆர் நர்வஸ் இஷ்யூஸ் கொஞ்சம் வரும். ஸோ அது கொஞ்சம் இந்த மாதிரி உணவு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அண்ட் பெஸ்ட் டே வெட்னஸ்டே, ஆஸ் ஆல்வேஸ் கீப் ப்ரேயிங் டு லார்ட் சிவா ஆர் துர்கதேவி, துர்கையம்மன் ஆர் சிவனோட அருள் இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா விஷயம் நல்லா விஷயங்களும் என்னென்னலாம் தடையாக இருக்கும் அதெல்லாம் விலகி நல்லாயிருக்கும். இதுதான் நம்பர் 8 இந்த வாரத்துக்கான ஜிபிஎஸ். நம்பர் 9, ரொம்பவே மெச்சூர்ட் பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். லைஃபுக்கே இந்த மாதிரி ஒரு பர்சனால் வந்து உங்க நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தரும் இருந்தாங்கன்னா நம்ம வாழ்க்கையே பிரகாசமாயிடும். எஸ் ஏன் அப்படின்னு பார்த்தா, செய்வன திரும்ப செய்ய சொல்லும்லையே, அந்த மாதிரி ஒரு நபர், அறம் செய்ய விரும்பு, ஃபாலோயிங் தி ரைட் திங்ஸ் ஆல்வேஸ் இந்த மாதிரி நபர். இவரெல்லாம் யாருன்னா, 9 நம்பர், தட் இஸ் 9 தேதி பிறந்திருப்பவர், 18 தேதி பிறந்திருக்கக்கூடிய நபர், 27 தேதி பிறந்திருக்கக்கூடிய நபரை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த்தே அதுதான், வெரி அக்ரெசிவ், ஃபுல் ஆஃப் எனர்ஜி. ஒரு காரியத்தை இறங்கிட்டேன்னா கடைசி வரைக்கும் அதை முடிப்பீங்க. கூட ஒரு கூட்டம் வந்தாலும் சரி, கூட்டமே இல்லைனாலும் தனிமையாக இறங்கி முடிச்சிடுவீங்க. எஸ் அது ஒன்று. சர்வீஸ் ஓரியன்ட், நிறைய நற்காரியங்கள் இறங்கணும், பொது காரியங்கள் இறங்கணும், மக்களுக்கு வழி நடத்தணும், அவங்க வாழ்க்கையை மேம்படுத்தணும், அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய நபர். அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் மெருகத்திக்கணும்னு ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா, அந்த எமோஷனல் பர்சனாலிட்டி ஜாஸ்தி வந்து அந்த முரண்டு பிடிக்கிறதும் ஜாஸ்தி இருக்கும். சம்டைம்ஸ் டூ மச் கால்குலேட்டிவாக போகிற வாய்ப்புகள் உண்டு. சில்லனா சம்டைம்ஸ் டோட்டலாக எல்லாரும் நம்பி கேட்டவங்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ இதுலலாம் அந்த பேலன்சிங் பண்ணுறது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. சரி, இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, எஸ் இட் வில் பி ஃபுல் ஆஃப் எனர்ஜி, ஆக்ஷன் பேக், லாட் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. எஸ் ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா டக்குன்னு ஒரு 10 அடி போகணுவாங்களே, அந்த அளவுக்கு உங்களுக்கு என்னடா நம்ம ஆரம்பிச்சவையில் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு நினைக்கலாம். இதில் இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப் கனெக்டட் வித் ஃபேமிலி ஆர் இன் அ பிஸ்னஸ் வைஸ் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ஏதோ பெரிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும், ஆஃப் ஷோரில் ஏதோ ஆரம்பிக்கணும், ஆஃபீஸ் ஆரம்பிக்கணும், இல்லை புது ஆஃபீஸ் ஆரம்பிக்கணும், இல்லை புது ப்ராஜெக்ட் ஏதாவது டைப் பண்ணி அந்த மாதிரி கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக அந்த லீகல் மேட்டர்ஸ், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கைடன்ஸ், உங்களுக்கு சப்போர்ட், அதெல்லாம் வந்து சேரும். எஸ் பயப்படவே வேணாம், நல்லாயிருக்கும். ஓவரால் எந்த ஒரு காரியம் இறங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள மனசுக்குள்ளே கேட்டுக்கோங்க, செய்வன திருந்த செய், எஸ் அறம் செய்ய விரும்பு, இது ரெண்டுத்தையும் மனசார நினச்சிக்கோங்க. செய்வன திருந்த செய், அறம் செய்ய விரும்பு, இது ரெண்டுத்தையும் மனசார நினச்சி அந்த காரியத்தை இறங்குங்க. ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு லைஃப்பில் நல்ல விஷயங்கள்லாம் கைக்குடி வரும், கர்ம காரியங்கள்லாம் நல்லபடியாக முடிப்பேங்க. திஸ் வீக் இஸ் கோயிங் டு பி தி மோஸ்ட் ஹாப்பி அண்ட் லக்கியஸ்ட் வீக். ஸோ என்ஜாய் இட். உங்களுக்கு செய்யக்கூடிய இன்னொரு விஷயம், எப்போல்லாம் மனசுக்கு ஒரு திருப்தி வரணும், சந்தோஷம் கிடைக்கணும், ஒரு நிதானம் கிடைக்கணும், டெசிஷன் மேக்கிங்கில் ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமில் முடிஞ்சால் பத்மாசனத்துலேயோ உட்காருங்க, இல்லைன்னா நார்மல் சேரில் கூட உட்காந்துட்டு
இந்த முத்திரையில நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு 27 தடவை சொல்லி பாருங்க. காலையில ஒரு 27 தடவை, சாயங்காலம் ஒரு 27 தடவை சொன்னால் ஒன்றும் விசேஷம். எஸ், ஒரு மண்டலம் சொல்லி பாருங்க, உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். எஸ், அது என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் நமோ நமஹ, ஓம் வயநமசி நமோ நமஹ, ஓம் வயநமசி நமோ நமஹ. இதுதான் அந்த மந்திரம். அதை சொல்லுங்க, நல்லது நடக்கும். கொஞ்சம் எக்ஸசைஸ் அதான் நீங்கள் ஜென்ரலாகவே செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர், ஸோ இன்வால்வ் யுவர் செல்ஃப் இன் தட் எனி கைண்ட் ஆஃப் அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அண்ட் ஆக்டிவிட்டி, பிகாஸ் யூ ஆர் லைக் அ பர்சன், மோர் யூ ஆர் ஆக்டிவ் யூ ஃபீல் லைக் யூ ஆர் பெட், யூ ஆர் ஃபீலிங் யூ ஆர் ஹேவிங் கண்ட்ரோல் இன் யர் லைஃப்னு நினைக்கக்கூடிய. ஸோ என்ஜாய் இட். உங்களுக்கு ஏற்ற ஃபுட் அப்படின்னு பார்த்தா அயன் இரும்பு சத்து சம்மந்தப்பட்ட ஃபுட்டும் அண்ட் போன் சம்மந்தப்பட்ட அதே கால்சியம் சம்மந்தப்பட்ட ஃபுட்டும் சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏற்ற கலர்ஸ் அப்படின்னு பார்த்தா ரெட் கலர், அந்த டே இஸ் பெஸ்ட் டே இஸ் ஃப்ரைடே. இஃப் பாசிபிள் கீப் ப்ரேயிங் டு லார்ட் முருகன் ஆர் லார்ட் சிவன், அவங்களோட அருள் இருந்தால் போதும். இந்த வாரம் ஜிபிஎஸும் சூப்பராகவும் இருக்கும், ஹாப்பியாகவும் இருக்கும், இனிமையாகவும் இருக்கும். ஸோ இதுதான் நம்பர் 9 இந்த வாரத்துக்கான ஜிபிஎஸ் வயனம்.